இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ருசியான பெரி பெரி பிரான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரி பெரி பிரானுக்கு 400 கிராம் எறா எடுத்திருக்கேன். பிரானை இது போல் சென்டரில் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். இறால மிக்ஸ் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவு மசாலாவை எல்லாம் இறால போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஸ்னாப்பின் பெரி பெரி மிக்ஸ் அந்த பவுடரில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இறா ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம மிக்ஸ் பண்ண உடனேயே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றுன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக அள்ளி போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஒரு பீஸாகவே எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். ஓரளவு லைட்டாக கலர் மாறினதும் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம எல்லா இறாவையும் பொரிச்சுட்டு நம்ம மறுபடியும் எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். அதனால் ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறி வரும்போது நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா இறாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா இறாவையும் பொரிச்சாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செகண்ட் டைம் போடும்போது அந்த மேல் கோட்டிங்லாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதனால தான் நம்ம இது போல் செய்கிறோம். லைட்டாக ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம்.
ரொம்ப நேரமாக விட்டுறக்கூடாது, எறா அப்புறம் ரொம்ப வெந்துடும். இந்த மாதிரி எடுக்கும்போது எறாவும் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். பொரிச்ச இறாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மேலே அந்த ஸ்னாப்பின் பெரி பெரி பவுடரை நல்லா தூவி விட்டுக்கலாம். இந்த பெரி பெரி ப்ரான் ரொம்ப ருசியாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.